சாமன்முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜ் அன்பான வணக்கம் கணங்களுக்கெல்லாம் அதிபதியான கணநாதனுக்கு உரிய இந்த விநாயக சதுர்த்தியை நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுவோம் அதை பற்றிய இனிப்பான தெரிந்த மற்றும் தெரியாத தகவல்கள் ஆவணி மாதம் சுக்லபட்சத்தோட நான்காம் நாள் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது பக்தியும் மனநிறைவும் குதூகலமும் நிறைந்த இந்த நாள் அன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து மாநில தருணங்களால் வீட்டு வாசலை அலங்கரிப்பாங்க முக்கியமாக அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு மரப்பழகி எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு சென்றாங்க களிமண் நாள் ஆனால் பிள்ளார்பகவானம் வாங்கிட்டு வராங்க இந்த பதிவில் இப்போ நம்ம கோவிட் டைமாக இருக்கிறதுனால வெளியில எங்கேயும் போக முடியாததுனால முன்னாடி நம்ம சின்ன வயசில் நடந்த ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸை பற்றி நான் இப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது என்னன்னா எப்படா பிள்ளை சதுர்த்தி வரும்னு நம்மலாம் வெயிட் இருப்போம் முன்னாடிலாம் நான்லாம் எதுக்கு பிள்ளை சதுர்த்திக்கு வெயிட் பண்ணுவேன்னா மற்ற பண்டிகைலாம் வந்து அம்மா இனிப்பு கோழ்கிட்ட தான் மட்டும் செய்வாங்க ஆனால் இந்த பண்டிகையில் வந்து உரப்பு கோல்கிட்டையும் அம்மா செய்கிறதுனால அது எனக்கு பிடிக்கும் வந்து எப்படா இது வரும் எப்படா நம்ம உரப்புகிட்ட சாப்பிடுவோன்னு வெயிட் இருப்பேன் அதை மாதிரி பிள்ளையார் சதுர்த்தி வந்தோடனே நான் காலையில் எழுந்திரிச்சு அப்பா வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து பிள்ளையார் வாங்க போகும்போது நான் குளிக்காமல் இருந்தப்ப சண்டை போட்டு நீ குளிச்சாதான் வரணும் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க அப்புறம் சண்டை போட்டு அவங்க கூட போய் அப்புறம் கடைக்கு போய் அங்கே வந்து ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புள்ளையாரை பார்த்து வடை சுழி இட சுழின்னு பார்த்து அதில் வாங்கி அப்புறமா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கும் எனக்கும் ஒரு பு சின்னதாக ஒரு விளையாடுறதுக்கு புள்ளையார் வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி இத்தனோண்டு ஒரு புள்ளையார அங்கே கொடுத்து அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு பெருசாக சாதனை படித்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்புறமா வீட்டுக்கு வந்து அவங்க நம்ம அவங்க நம்ம வீட்டுக்கு வாங்கின பெரிய பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளும் நம்மளோட சின்ன பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டிங்களான்னு கேட்கும்போது அவங்க பண்ணுற அபிஷேகத்தெலாம் நம்மளோட சின்ன பிள்ளையாருக்கு கலந்துடும்ன்னு சொல்லி அவங்க அபிஷேகமே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா குழுக்கட்டையெல்லாம் வந்து படைச்சி நம்ம நிறையா குழக்கிட்டையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு நாள் இதை மாதிரி கொண்டாடி கடைசி நாளாக வந்து பிள்ளையார் பக்கம்னா கடலில் கரைக்க போகும்போது நம்மளும் அங்கே கூட போய் நம்மளோட சின்ன பிள்ளையாரையும் கண்ணீர் மிளக கரைச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவோம் இந்த மாதிரி இந்த இந்த நினைவு வந்து உங்களுக்கு ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா இந்த நாள் இந்த நேரத்தில் வந்து நம்மளால இதை அனுபவிக்க முடியலனாலும் இதை கேட்டு நம்மளால் ஞாபகப்படுத்தி சந்தோஷமாவுது பட முடியும்ல இப்போ வந்து நான் திரும்பவும் நான் நம்மளோட பதிவுக்கு போகலாம் இந்த கணபதியை வேணுனால் தீராத துன்பங்களும் தீந்துவிடும் எந்த ஒரு காரியத்தையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார் பகவானை வேண்டிட்டு அந்த காரியத்தை செஞ்சோம்னா அந்த காரியம் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சிறப்பாக நடந்து முடியும் என்பது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாகும் இப்பள்ளையார் பகவானுக்கு கணபதி விநாயகர் என்று பல பெயர்கள் உண்டு இப்போ நான் கணபதி விநாயகர் என்கிற இறை பெயர்களுக்குமே நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஓங்காரஸ்வரூப்பாக விளங்கக்கூடிய விநாயக பகவானோட அந்த விநாயகர் என்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்னா வி என்பது ஒப்பற்றவர் ஈடில்லாதவர் என்பதை குறிக்கிறது நாயகர் அப்படின்னா தலைவர் ஒப்பற்ற தலைவர் என்பதை குறிக்கிறது இப்போ சிவபெருமானோட பிள்ளைனால இவங்கள மரியாதையாக பிள்ளையார் அப்படின்னு அழைக்கிறாங்க கணபதி என்கிற பேருக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னா க என்கிற எழுத்து ஞானத்தை குறிக்கிறது ந என்பது மோஷத்தையும் பதி என்பது ஞான நெறியால் பரம்புரலை அடைவதையும் குறிக்கிறது புள்ளையர் பகவானோட உருவம் உருவமும் கூட நம்மளுக்கு ஆழமான அர்த்தங்களை உணர்த்துகிறது அது என்னென்னா யானை தலை அபாரமான சிந்தனை சக்தியையும் பெரிய காதுகள் அறிவு சிறந்தவனும் சிறிய கண்கள் தன்னோட பக்தர்கள் தன்னோட பிள்ளை போல பார்க்கக்கூடிய ஒரு கனிவான பார்வையையும் சொல்கிறது தொந்தி எந்த ஒரு தீங்குமே இல்லாமல் நல்லது மட்டும் நிறைந்த மனதையும் தும்பிக்கை நிதானத்தையும் குறிக்கிறது பிள்ளையார் பகவனோட பிறப்புக்கு புராணங்களில் சொல்லக்கூடிய கதை என்னென்னா ஒரு தடவை பார்வதி அம்மையார் நீடார செலலான்னு போனாங்க அந்த நேரத்தில் காவலுக்காக பூதகணங்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பேன் அங்கே யாருமே இல்லை அதனால் பார்வதி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா களிமண் எடுத்து அவங்களோட கையாலேயே ஒரு சிறுவனை செதுக்கி அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து அவங்கள காவலாக நிற்க சொல்லிவிட்டு அவங்க நீராட சென்று விட்டாங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்தாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா சிவபெருமானை பற்றி அந்த சிறுவனுக்கு தெரியாததுனால சிவபெருமானை அந்த சிறுவன் அனுமதிக்கவே இல்லை உள்ளார போகிறதுக்கு சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டு அவங்களோட திருசூலத்தை எடுத்து அந்த சிறுவனோட தலையை வெட்டி வீழ்த்தி விட்டு அவங்க உள்ளார போனாங்க பார்வதி அம்மையாரால் உடம்பு உருவம் கொடுக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு சிறுவனோட தலையை வெட்டினதுனால பார்வதி அம்மையார் ரொம்ப மனக்கவலை அடைந்தாங்க அவங்கள சமாதானப்படுத்தி பழைய கொண்டு வரத்துக்கு சிவபெருமான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு யானையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த சிறுவனோட உடலில் பொருத்தி அவங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க பார்வதி அம்மையாரால் உடம்பும் சிவபெருமானால் உயிரும் பெற்ற பிள்ளையார் பகவான் அவங்களுக்கு பிள்ளையாக மாறினாங்க பிள்ளையார் பகவான் பல ஊர்களில் பல நாமங்களில் பல கோணங்களில் நம்ம அனைவருக்குமே காட்சிடுறாங்க அதில் சில முக்கியமான ஊர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிள்ளையார் அப்படின்னு சொல்ல நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஊர் பிள்ளையார்பட்டி தான் பிள்ளையார்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய விநாயகர் பகவான் எப்படி அமைந்திருக்கிறாங்கன்னா துதிக்கை வளம்புரி போல் அமைந்திருக்கிறாங்க கையில் அங்குசமின்றி பாசமின்றி பத்மாசனத்தில் கால்களை மடித்து அமர்ந்திருக்கிறாங்க திருவள்ளஞ்சுழில இருக்கக்கூடிய விநாயக பகவான் எப்படி அமைந்திருக்காங்கன்னா கடல் அலைகளில் எழக்கூடிய நுரை போன்ற உருவமுடையவர் அபிஷேகமே இல்லாம ஆராதனை மட்டுமே காட்டி இவங்க பூஜிக்கப்படுவாங்க திருவிழிமலை என்கிற ஊரில் இருக்கக்கூடிய விநாயக பகவானை படிக்காசு விநாயகர் என்று அழைப்பாங்க லால்குடி அருகே அன்பில் துறை என்கிற இடத்துல இருக்கக்கூடிய செவி இருக்கக்கூடிய விநாயக பகவானை செவிசாய்ந்த விநாயகர் என்று அழைப்பாங்க திருவாரூர் மற்றும் விருதாச்சலம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பகவானை மாற்றடைந்த பிள்ளையார் என்று அழைப்பாங்க பழனி அருகே இருக்கக்கூடிய தட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் அன்னை பராசக்தியோட மடியின் மீது அவங்களோட மகனான பிள்ளையார் பகவான் அமர்ந்திருந்து நம்ம அனைவருக்குமே காட்சி தராங்க திருநெல்வேலியில் சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பகவான மிளகு பிள்ளையார் என்று அழைப்பாங்க ஊரில் சுயம்புவாக தோன்றிய பிள்ளையார் பகவான பொல்லா பிள்ளையார் என்று அழைப்பாங்க நாகர்கோயிலில் வடசேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கருத்து விநாயகர் ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெற்றிலை பார்க்க எலுமிச்ச பழம் ஆகியவற்றை பிள்ளையார் பகவானுக்கு வைத்து அவங்க பிள்ளையார் பகவான்கிட்ட கருத்து கேட்டு அதன்படியே நடப்பாங்க திருவோற்றியூரில் இருக்கக்கூடிய தாகரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகர் நம்மளுக்கு காட்சி தராங்க பள்ளத்தில் அருகே வேளாங்குடியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் அம்சமாக பிள்ளையார் பகவானை பா நினைத்து கொண்டு அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரபாதேவி சித்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயக பகவான் நமக்கு சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கிறாங்க செவ்வாய் தோஷம் நீங்கள் இவங்களை வணங்குவாங்க சென்னை அடையாரில் இருக்கக்கூடிய மத்திய கைலாஷ் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட விநாயக பகவான் சரிபாதியாக இருந்து ஆதி எந்த பிரபுவாக நம்ம அனைவருக்குமே காட்சி தராங்க திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருப்பாங்க உச்சி பிள்ளையார் ஆவாங்க இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பகவானை நீதி விநாயகர் என்று அழைப்பாங்க இவங்க கிட்ட வந்தால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் மேலும் இவங்களை வணங்கினால் அவங்க நீதிமன்ற தண்டனைகள் குறையும் என நம்பப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி என்று எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினாலும் அது அந்த காரியம் வந்து எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் அது சிறப்பாக நடந்து முடியும் என்பது நிச்சயமாகும் நம்ம எப்போவுமே பிள்ளையார பிள்ளையார் பகவானை வணங்கும் போது இப்படி தோப்பு போடுவதும் தலையில் குட்டி கொள்வதும் வரும் வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க புராணங்கள்ல அது என்ன கதைனா ஒரு தடவை அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமா இருந்தப்ப அவங்க தேவர்களையும் முனிவர்களையும் அவங்க கைது செஞ்சு வச்சிருந்தாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டாங்க தேவர்களுக்கு அசுர ஒரு கட்டளை இட்டாங்க அது என்னன்னா அவங்களோட தலைவர் முன்னாடி வந்து நின்று இப்படி தோப்பு கரணம் போட்டு தலையில குட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டாங்க விநாயக பகவான் என்ன பண்ணாங்கன்னா இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களையும் முனிவர்களையும் அவங்க காப்பாற்றினாங்க அதனால தேவ தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அசுரர்கள் முன்னாடி வேண்டா வெறுப்பாக போட்ட இந்த எல்லாம் விநாயகர் பகவான் முன்னாடி சந்தோஷமாக போட்டாங்க அன்னையிலேருந்து இந்த வழக்கு ஆரம்பித்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தோப்புகரணம் போடுவதும் தலையில் குட்டி கொள்வதும் அறிவியல் ரீதியாக நம்ம உடம்புக்கு நல்லதே ஆகும் ஏன்னா நம்ம தோப்புகரணம் போடும்போது நம்மளோட ரத்தம் சீராக பாய்கிறது சீராக நம்ம சென்றடையும் போது நம்மளோட மூளை சுறுசுறுப்பாகவும் நிதானமாகவும் செயல்படுகிறது நம்ம குட்டி சேஸ்கிரம் என்கிற இடத்திலிருந்து அமிர்தம் சிந்தம் என்றும் சொல்லப்படுகிறது இதன் மூலமாக நம்மளோட நாடிகள் சுறுசுறுப்படைந்து சோம்பல் நீங்கி நமக்கு புத்துணர்ச்சி வருவோம் என்றும் சொல்லப்படுகிறது தோப்பகரணத்துக்கு சமஸ்கிருதத்தில் தோற்பிகரணம் என்று பெயராகும் கோப்பை என்றால் காது கரணம் என்றால் கைகளால் குட்டி கொள்வது என்ற அர்த்தம் இதை பத்தி காஞ்சி அவர் கூறுவாங்க ஒரு தடவை விநாயக பகவான் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட மாமனான திருமாலோட சக்கரத்தை விழுங்கி விட்டாங்க எவ்வளோ கேட்டாலும் அவங்க தரம் மறுத்து விட்டாங்க அதனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணாங்கன்னா விளையாட்டாக அவங்க தோப்பு கரணம் போட்டு தலையில குட்டி கொண்டாங்க இந்த விசித்திரத்தை பார்த்து விநாயக பகவான் வயிறு வாய் விட்டு சிரிச்சதுனால அந்த சக்கரம் வெளியே வந்து விழுந்தது அந்த சக்கரத்தை எடுத்துக்கொண்டாங்க விநாயக பகவானை மகிழ்வித்ததுனால அன்னையிலேருந்து தொடங்கினது இந்த தோப்பு காரணம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து இந்த களிமண்ணால உருட்டி செய்யக்கூடிய விநாயக பகவானை வச்சு வழிபடுவது சிறப்பாகும் வாழைக்கன்றுகள் பழங்கள் அருகம்புல் எரு எருக்குமலர் வண்ணக்குடைகள் ஆகியவை தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களாகும் விநாயக பகவானை வாங்கிய மரப்பல்களை வைத்து எருக்குமலர் மாலையை சாட்டி அவங்களுக்கு பின்னாடி காகித குடைகளையெல்லாம் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க விநாயக பகவானை இந்த இப்போ இந்த நெய்வேதம் காட்டுறதுக்கு என்ன பலகாரத்தை உபயோகப்படுத்தாங்கன்னா பிள்ளையாருக்கு மிக மிக பிரியமான இந்த கொழுக்கட்டையை தான் அவங்க பயன்படுத்தாங்க இப்போ இந்த நெய்வேத்தியம் காட்டுவதோட தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பூரணம் ஆனந்தமே வடிமான அவடிவமான பிரம்மம் இந்த பரிபூர்ணமான பிரம்மத்தை பிரபஞ்சம் மறைத்து கொண்டிருப்பது போல இந்த அரிசி பூர்ணத்தை மாவு மறைத்து கொண்டிருக்கிறது மோதகம் என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டையை முதல் முதல்ல விநாயக பகவானுக்கு படைத்தவங்க யாருன்னா வசிஷ்ட முனிவரோட மனைவி என அருந்ததி என்று சொல்லப்படுகிறது இந்த நம்ம வீடுகளில் மட்டும் கொண்டாடக்கூடிய விநாயக சதுர்த்தியை நாட்டு பண்டிகையாக ஆக்கியவர் பாலகங்காதர திலகர் ஆவாங்க வீடுகளில் மட்டும் நம்ம கோலாகலமாக இந்த பண்டிகையை கொண்டாடாமல் வீதிகளில் ஆங்காங்க பிரம்மாண்டமான விநாயகர் சதுரிகள்லாம் வச்சு வண்ணங்கள் திட்டி நம்ம இந்த விநாயக சதுர்த்தியும் கொண்டாடுவாங்க மகாராஷ்டிராவில் இந்த விழா பத்து நாட்கள் விமர்சனையாக நடைபெறும் பூஜிக்கப்பட்ட எல்லாம் அவங்க சப்பரங்கள்லையோ இல்லை ட்ரக்குகள்லையோ வைத்து கடல் கரைக்கு ஒரு ஊர்வலமாக எடுத்து செல்வாங்க அதுக்கப்புறமா அங்கே கடலில் போய் விநாயகர் பகவானை வேண்டிக்கிட்டு அப்படியே கடலில் விநாயகர் பகவானை விட்டுருவாங்க அப்போ கரைஞ்சி போயிடுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி என்று இப்போ கோவிட் டைமாக இருக்கிறதுனால வீட்டில் வந்து நம்ம வெளியில் போய் கடல் கடலில் கரைக்க முடியாததினால நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக கரைக்கலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் வீட்டிலலாம் வந்து என்னென்னா கிணறு இருக்கும் அப்படி கிணறு இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த கிணறு பயன்படுத்தி கூட விநாயகர் பகவானை கரைச்சிக்கலாம் இப்போ இது இந்த கிணறு வந்து எப்போவுமே வந்து கிராம பக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்காது அப்படி கிணறு இல்லைன்னா பக்கத்தில் ஏரியோ குளமோ ஏதாவது இருந்தால் அதுலேயும் கூட நம்ம கரைக்கலாம் இது எதுவுமே இல்லை நகரப்பகுதியில் நம்ம அரசு போட்டு தட்டுப்பாடெல்லாம் நம்ம வெளில போக முடியலன்னா வீட்டில் நான் நீங்கள் வாங்கின பிள்ளையார் கரையிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி நம்ம வந்து அதில் மஞ்சள் தூளையும் ஒரு ரூபா நாணயத்தையும் அதில் போட்டு வெத்தலை பாக்கு வாழப்பணமோ இல்லை கற்பூர ஆராதனையோ காட்டி நம்ம பிள்ளையார் பகவானை அதில் வச்சிட்டோன்னா பிள்ளையார் பகவான் கரைஞ்சதுக்கப்புறமா அந்த மண்ணை மட்டும் எடுத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு அந்த மண்ணை தான் அந்த மண்ணை நம்ம பயன்படுத்தலாம் அந்த தண்ணியை வந்து கால்படாட இடத்துல நம்ம ஊற்றி விட்டுடலாம் இந்த விநாயக சதுர்த்தி என்று நம்ம நிலவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன்னா இதுக்கும் ஒரு கதை இருக்குது ஒரு தடவை கணபதி வயிறு நிறைய கொழுக்கட்டைகளை சாப்பிட்டு தன்னோட மூந்தூர் வாகனத்தில் வேகமாக போனாங்க நிதானம் விழுந்து கீழே விழுந்தவுடன் விநாயக பகவான் கீழே விழுந்துட்டாங்க அதை பார்த்து சந்தரன் சிரித்து விட்டதால விநாயக பகவான் கோ என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஒன்று பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து திருட்டு பட்டம் விடும் அப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒரு சாபமிட்டாங்க அதனால இது இப்படி விநாயகர் பகவான் சொன்ன சொன்னது என்பது ஒரு கதையில் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் குதூகலமும் நிறைந்த குதூகலமும் பக்தியும் மனநிலமும் நிறைந்த இந்த நாள் அன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அனைவருமே அவங்களோட இல்லத்தில் இதை மகிழ்வாக இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க நீங்களும் இந்த பண்டிகையை கொண்டாடி அனைவரும் மகிழ்வுங்க இந்த இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் அது என்னென்னா விநாயகர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட முன்னோர்கள் ஒரு நெறிமுறையை வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அது என்னன்னா கோயிலுக்குள்ளே போனால் நம்ம முதல்ல விநாயகர் பகவான் தான் கும்பிடுவோம் ஆனால் அது யாருக்கு பலருக்கு தெரியாது ஏன் அப்படி கும்பிடுறோன்னு நம்ம பெரியவங்க அப்படி கும்பிட்றாங்க அதனால் நாமளும் அப்படி கும்பிடுறோன்னு சொல்லி நம்ம கும்பிடுவோம் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா விநாயக பகவானை நம்ம கும்பிடும்போது நம்மளோட ஐம்புலன்களையும் அடக்கி நம்மளை ஒழுமுகப்படுத்தினால்தான் கருவுரைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நம்மளோட ஜீவாத்மாவால் தரிசிக்க முடியும் மேலும் ஒரு பதில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விரைபெறுவது உங்கள் ஜோகிராஜ் நன்றி வணக்கம்